Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, மேட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இது என்ன பெரிய விஷயம் நீங்க நினைக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும், வீட்டில் இருக்கிற டஸ்ட்டை விட அந்த மேட்டில் தான் ரொம்ப ரொம்ப அழுக்கு வந்து நிறையா இருக்கும். ஸோ வாங்க சுத்தமாக வந்து எப்படி வந்து க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு அதில் இருக்கக்கூடிய அழுக்கு வந்து எப்படி எடுக்கலான்றத பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த மேட் கிளீனிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி. இந்த சுடுதண்ணியில் வந்து நம்ம வந்து மேட்டை வந்து ஊற வைக்க போகிறோம். நம்ம எப்போவுமே பண்ணுற தப்பு என்ன பார்த்தீங்கன்னா, நார்மல் வாட்டரில், அதாவது சாதாரணமாக பைப்பில் வர தண்ணியில் வந்து நம்ம வந்து ஊற வைக்கிறனால தான் அதில் அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து போகாமல் அதில் அப்படியே படிஞ்சு படிஞ்சு அந்த மேட் ரொம்ப வந்து ஃபேடாகி நம்ம கீழே போகிற லெவலுக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக அழுக்க ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சுடுதண்ணி தான். சுடுதண்ணியில் நீங்கள் எவ்வளோ மேட் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ மேட்டை ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து மூணு மேட்டை வந்து வாஷ் பண்ண போகிறேன். ஸோ மூணு மேட்டை வந்து சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்குது, அதாவது ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது, வெது வெதுப்பாக இருந்தால் போதும். இப்போது தண்ணியில் வந்து மேட்டை வந்து போட்டு நல்லா வந்து மூழ்கிற வரைக்கும் நல்லா அமுக்கி விடுங்க. கையில் பண்ணும்போது சூடாக இருக்கும் அப்படின்றனால பக்கத்தில் அதாவது கம்பு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி தண்ணிக்குள்ளே வந்து மேட்டை வந்து ஊற வைங்க. மேட்டு வந்து ஊறிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாஷிங் சோடான்னு சொல்லி கடையில் வந்து கிடைக்கும், அது வந்து ஒரு 2 டீஸ்பூன்களுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சுடுதண்ணியில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது வந்து இந்த மேட் வந்து ஊறணும். ஊறினதுக்கப்புறம் பாருங்கள் அதில் எவ்வளோ அழுக்கு இருக்கோ அதை வந்து அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளில வரதை நீங்களே வந்து பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் தண்ணியே வந்து கலர் வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு, ஏன்னா அவ்வளோ அழுக்கு வந்து நம்ம மேட்டில் வந்து இருக்குது. அந்த அழுக்கு ஃபுல்லாக வந்து நல்லா சுடுதண்ணியில் நம்ம ஊற வைக்கும் போது ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகி வரும். இப்போ வந்து இந்த மேட்டை தனியாக வந்து எடுத்துடலாம். இப்போ மறுபடியும் அதே பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிரப்பிக்கோங்க. தண்ணியில் இப்போ என்ன என்ன சேர்க்க போகிறோன்னா, துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய பொடி இருக்கு இல்லையா, அந்த பொடி, அதாவது துணி துவைக்கிற வாஷிங் பொடி ஏதாவது ஒன்று வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரமாவது இந்த மேட்டு வந்து ஊறணும். நல்லா அரைமணிநேரம் ஊறினதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ரெண்டு வாஷ் வந்து நார்மல் வாட்டரில் பண்ணால் போதுங்க, மேட்டு வந்து சூப்பராகிடும். இப்போ பாருங்கள் ஒரு 1/2 ஹவர் வந்து நல்லா ஊறியிருக்கு. இதில் எவ்வளோ அழுக்கு இருந்தது அப்படின்னா செகண்ட் டைம் ஊற வைக்கும் போது எவ்வளோ அழுக்கு வந்து வெளில வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மறுபடியும் ஒரு 2 வாஷ் வந்து நார்மல் வாட்டரில் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அது பிளெயின் வாட்டர் போதும், அது கூட எந்த விதமான லிக்விடும் நம்ம வந்து சேர்க்க வேண்டாம். நார்மல் வாட்டரில் 2 வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கம்ஃபோர்ட் இருக்குல்லையா, நம்ம ட்ரெஸ்க்கெல்லாம் வந்து போடும் இல்லையா, அந்த கம்ஃபோர்ட் வந்து அந்த இருக்கக்கூடிய அந்த மூடியில் வந்து 1 மூடி அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த மேட்டை எடுத்து நம்ம வந்து அந்த தண்ணியில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஊற வைக்கலாம். அதில் ஊற வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மேட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், நல்ல மனமாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது வந்து வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட நீங்கள் வந்து வெயிலில் வந்து காய போட்டுக்கலாம். நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பாக இந்த கம்ஃபோர்ட்டை வந்து போட்டு அதில் 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து காய போடுவேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நீங்கள் அந்த தண்ணியை வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஊற வைக்கும் போது எவ்வளோ அழுக்கு வந்து வந்ததுன்னு இப்போ பாருங்கள், தண்ணி வந்து அப்படியே கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது. நம்ம அந்த போட்டுக்கிற அந்த கம்ஃபோர்ட் கலர் மட்டும்தான் அதில் வந்து இருக்குது. ஸோ நல்லா வந்து அழுக்கு வந்து போயிடுச்சு, நல்லா ரிமூவ் ஆகிட்டு இப்போ வந்து மேட்டில் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிலில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா மேட் வந்து நல்லாயிடும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும் போது மேட்டை வந்து காய போடுங்க. மேட் வந்து காயலை அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் நம்ம வந்து மறுபடியும் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, மறுபடியும் வாஷ் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நல்லா வெயில் அடிக்கிற டைமில் வந்து மேட்டை வந்து காய போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து வந்து யூஸ் பண்ணுங்கள்.